business starting. Low, it is very tough. Higher, low, or the 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 low
doesn't mean that the person are there in the old age care, old age homes alone. The people who are left alone, like my sons and daughters, they are traveling to some other country, they are also left alone, right? அவங்கெல்லாம் ஹோம்ல இல்ல, அவங்க ஹோம்ல இருக்காங்க, அவங்களுக்கும் ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் எந்த பெரிய டிஃபரன்ஸும் இல்லை. ஏன்னா பசங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க. They don't have actually any support. For them, these monitoring systems are highly supportive for aging population. இது வந்து இது ஏன் எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா, இது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அட்வான்டேஜ் பிளஸ் நீங்க சொல்றோம். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஐ டோல்ட் யூ ஆன் அதர் டே, லைக் ரேடியாக்டிவ் சென்சர்ஸ், அதாவது கல்பாக்கம் மாதிரி நியூக்ளியர் பிளான்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் தி பிளான்ஸ் தே யூஸ் டு ஹோல்ட் அ சென்சர், ரேடியாக்டிவ் சென்சர்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியாக்டிவ் சென்சர் நம்ம பாடிக்கு இவ்வளோ லெவல் தான் இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த லெவல்ஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னா வி ஹவ் டு டேக் கேர். ஸோ யூஸ் த டேட்டா கண்டினியூஸ்லி டு ஹெல்ப் அஸ் டு நோ அபவுட் வாட் ஆர் த லெவல்ஸ் இன்சைட் ஆர் பாடி. The next one is real-time monitoring. Real-time monitoring, I hope you understand. For each and every second, you get the data monitored by your system. The data is updated, right? The next one is remote monitoring. Remote monitoring, let's say, on the system, you can go where out of the network. On the system, on the data, you can connect to the network. There are options. லைக் உங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்காங்க, அம்மா கூடவே ரொம்ப நாள் இருக்க முடியாது. யூ ஆர் கமிங் ஃபார் ஒர்க் ஆர் யூ ஆர் சம் அதர் ஜாப் அப்படின்னா, அந்த கேஸில் உனக்கு அவங்க தனியாக இருக்கிறவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு எவ்ரிபடி இஸ் நாட் சோ ரிச், ரைட்? டு ஹாவ் அ நர்ஸ் டு மானிட்டர் தெம் கண்டினியூஸ்லி. அந்த கேஸில் என்ன பண்ணுவீங்க, யூ டிபெண்ட் அப்பான் த டிவைஸ், அந்த டிவைஸ் என்ன பண்ணுவீங்க, அந்த டிவைஸை யூ வில் கனெக்ட் டு யுவர் நெட்வொர்க் so that you get the data about them continuously. That is what is called as remote monitoring. Remote monitoring na, when the system is connected in GPS, wherever you are, you can access the data of the patients who are, whoever is there in the remote places, right? The next one is elderly care, obviously the same thing. The next one is maternal health. Maternal health being a group of medium, right? So now, nowadays, maternal health has become a very big business. Some idiot is talking. They are holding it.
brain is affected by using, or affected by means of some cancer, illa vera edhavadhu problem vandhadana adha use panni adha match panni andha stem cells vekkiranga. They are asking your condition, and so we would have heard of so many treatments that a woman undergoes. That is the worst part of life. Not only women, also it is common for men, right? All those things changed because of our food habits and sedentary lifestyle, right? எல்லாருக்கும் எப்படி தேவைப்படுதுன்னா கம்ஃபர்டபுள் லைஃப் தேவைப்படுது. கம்ஃபர்டபுள் லைஃப்னா என்ன அர்த்தம்? உட்காந்துறதுலயே எல்லாமே கிடைக்கும். உட்காந்துறதுலயே நம்மளுக்கு டாய்லெட் பக்கத்துலயே இருக்குதுன்னா இன்னும் வசதி. டாய்லெட்டுக்கும் ஃபோன் எடுத்துட்டு போகணும், அப்படிதானே இருக்கும் நம்ம எல்லாம். ஆனா இப்படியா இருந்தாங்க முன்னாடி இல்லாதோ? ஓ, யூ வுட் ஹேவ் டாக்ட் டு யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். அவங்க எல்லாரும் எடுத்த உடனே அந்த கதை தான் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு கிலோமீட்டர் நடந்தோம் தெரியுமா? ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் சர்வைவிங். I don't know what is the condition. இதுல நம்மள எத்தனை பேருக்கு எவ்வளவு பெரிய வியாதி வர போகுது? I'm not sure. Do you understand what I'm saying? Because we have invited all the troubles. Food changes, said lifestyle changes. See, why doctors are getting confused on us? முன்னாடி வந்து ஒரு கம்பவுண்டர் கொடுத்து பார்த்து நம்ம மருந்து நம்ம உடம்புக்கு ஏற்பிச்சு. Yes or no? Yes or no? ஒரு கம்பவுண்டர் கொடுத்த மாத்திரையும் மருந்தும் நம்மளுக்கு ஏற்றுச்சு. ஆனா இப்ப டாக்டரே பிரிஸ்கிரைப் பண்ற மாத்திரை மருந்தும் நம்ம உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன் டாக்டர்ஸ் ஆர் ராங்னு அர்த்தமா? ப்ராபபிலி த ப்ராபபிலிட்டி மேட் பி ஹியர் ஆல் டாக்டர்ஸ் ஆர் நாட் பேட், பட் ஸ்டில் த மெடிசன் இஸ் நாட் கெட்டிங் இன் சைட் யுவர் பாடி. அப்படின்னா என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு? டாக்டர்ஸ் ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் பை யுவர் லிஸ்ட் பிகாஸ் நம்மளுடைய ஒர்க் ஹேபிட்ஸ்ல இருந்து ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்து எல்லாமே மாறி போச்சா? பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் அது எப்படி இருந்தது? 8 o'clock இருந்து 9 o'clock உள்ளதுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐம் சேயிங். அப்புறம் ஒர்க் ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? 9 o'clock இருந்து ஆஃபீஸ் அப்படிங்கிற சிஸ்டம் நம்மளுக்கு எப்படி? 9 o'clock இருந்து 5 o'clock ப்ராபப்ளி அந்த அதர் 2 hours யூ வில் ட்ராவல் யூசிங் சம் கம்யூனிகேஷன் அண்ட் கம் பேக் டு யுவர் ஹோம். ஒன்ஸ் அகேன் யூ வில் பி பேக் அட் ஹோம் அட் 7 o'clock ஆர் சம்திங். யூ வில் ஹாவ் சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஆர் டைரக்ட்லி யுவர் டின்னர். திஸ் இஸ் ஹவு அவர் லைஃப் ஸ்டைல் வாஸ். ஸோ அந்த டைமில் நம்ம கொடுக்குற ஒரு மாத்திரை, டாக்டர் கொடுத்த மாத்திரை நம்மளுக்கு கேட்டுது. இப்போ ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா? ஒருத்தர் டிஃபன் 8 மணிக்கு சாப்பிடுவோம், ஒருத்தர் பல்லே 11 மணிக்கு தான் தேவை. அதை பெருமையாக வந்து சொல்லுவோம். நீ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் டைம் செய், நீ பண்ணுற அட்டகாசத்துக்கெல்லாம் உன் பாடி அக்செப்ட் பண்ணிக்காது. அப்புறம் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டேன்னு போய் ஸ்டேட்டஸ் போடுவான், முட்டாது 12:30 பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கு நீ பெஸ்ஸாக வசதியாக சாப்பிடுவோம். That is what doctor says. மிட் நைட்ல போய் 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றதா ஒரு மூணு எல்லாம் இருக்குன்னா அதுக்கு டேரக்டா நீ விஷத்தையே சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். You understand? So 12 மணிக்கு ஒரு ஸ்டைல சாப்பிடுறது. So உன்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஒர்க் லைஃப், கார்பரேட் லைஃப் ஸ்டைல் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்றான், நிறைய பேர் கஸ்டமர்ஸ் எங்கன்னா வேற எதுவும் கண்ட்ரில இருக்கான். அப்ப நம்மளோட டே டைம்ல நம்ம ஒர்க் வந்து மெதுவாக கம்மியாக தான் பண்ணும். நம்ம எப்போ நம்மளோட கஸ்டமர் பேஸ் வந்து அதை அவுட் சைட் த கண்ட்ரீஸ்னா யூ லாவ் டு மேக் அப் டில் அட்லீஸ்ட் ஹாஃப் டே ஆஃப் த நெக்ஸ்ட் கண்ட்ரி ஹூ இஸ் கோயிங் டு கிவ் யூ த பிஸ்னஸ். ஸோ ப்ராபப்ளி அப் டு 1 o'clock நீ கேட்டு பார், கார்பரேட் எம்ப்ளாயிஸ்லாம் எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க? 12:30 to 1 வரைக்கும் வேலை செய்வோம், அதாவது 2 மணி வரைக்கும் வேலை செய்வோம். 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் உங்கள் பாடி தாங்குமா? இதெல்லாம் தான் டாக்டர் சொல்கிற ப்ராப்ளம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? So a doctor cannot help you always. It is you have to have your own responsibility. உனக்கு அந்த அறிவு கூட இல்லை அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். லைஃப்பை சக்சீட் பண்ணுறது, லைஃப்பை லீவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். நீ சர்வைவல் தான் கஷ்டம்னு சொல்லுவோம், அப்போ லீவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டர்னல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டும் எவ்வளோ தெரியுமா? உடம்பும் கிட்ட போய், ஹெல்த்தும் போய், மைண்டும் டோட்டலாக டிப்ரெஷனுக்குள்ளார போய். தி மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நவடேஸ். ஸோ ஃபார் ஒன் சிட்டிங் ஆல்மோஸ்ட் டேக் அப் 10 lakhs, 10 lakhs, 20 lakhs, 30 lakhs, 40 lakhs இப்படி போகும் ட்ரீட்மெண்ட்டோட காசு, சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன இருக்கும்? அவங்க எப்படி பயந்து பயந்து இருப்பாங்க? அவங்களுக்கு அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அவங்களோட ஹெல்த் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே ஹேவ் இன்வெஸ்டட் ஸோ மச் ஆஃப் அமௌண்ட், ரைட்? ஸோ அந்த
நடந்த எவ்வளவு கேலரிஸ் பர்ன் ஆயிருக்கு இது எல்லாத்தையுமே உனக்கு சொல்லிடும். ரைட், அடுத்தது வந்து போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர். போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ப்ரீ ஆபரேட்டிவ் கேர் ஆர் ஆபரேஷன். போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர்ல எந்தெந்த body control unit and the wireless device.
meters. RT 10 meters to 1 meters. Whereas Wi-Fi is it? Wi-Fi is it? One band is it? Now depending upon your data rate, 30 Kbps, 60 Kbps, 50 Kbps, 1 Kbps, depending upon that, your range is going to increase. Another thing is that 30 Kbps is a particular range. And about 50 Kbps is a particular range. So that your signal will be very, very striking. If you are very low, going close to the 5 range, your strength will be very good. Whereas when you are coming away from it, it is going to be lesser. So, yeah, so depending upon the bandwidth and depending upon the data range, you will have your Wi-Fi. Wi-Fi distance, and then the second wireless distance of it. Understood clearly? So this is regarding your wireless body area network. Copy on this now. Class test, what is unit 2?
double band mainly helps us to monitor cardiac care, diabetes, pulmonary diseases, pharmaceutical complaints. Next one is mental health. The next one is comorbidities and others. Comorbidities and others.